Hi friends, TikTik. This is a short video platform. This is TikTok mari romba fast avum easy avum irukum. So ipove indha TikTok app download panni unga talent ah velipaduthunga. Other apps la upload pannada watermark illada own content video potu verify vaangra users ku gift undu. Adu enna gift abingiradhe andha app la message varum. Account open panni profile photo vachu regular ah videos potu activate ah irundha mattumna adu verified account la eduthukollapadum. App link description la irukke, download pannikonga. TikTok app Play Store la irukke, download pannikonga. தலைவா நேரா போவாதீங்க லெஃப்ட்ல போங்க தோளரே தண்ணி அங்க தான் கம்மியாக உள்ளது இங்க அதிகமாக உள்ளது அவர்களா தோளரே அங்க பாருங்கள் பேரிகேட் உள்ளது அது பேரிகேட் இல்லை தடுப்பு கடுப்பு ஏத்தாதீங்க தலைவா அதுக்குள்ள பெரிய குழி இருக்கு அதுக்குள்ள மூணு ஆட்டோ போயிடுச்சு இப்படி போங்க இல்லை எனக்கு அச்சமாக உள்ளது காலேன்னு சொல்லிட்டு இருக்க நானே முட்டாளா அதான் நல்லதுக்கே காலமேன்னு சொல்லுவாங்க தோளரே உங்களை மாதிரி மனிதர்கள் இருப்பதால் தான் தமிழ்நாடு முன்னே செல்கிறது நான் இந்த வாரே செல்கிறேன் போங்க என்ன இவ்வளவு பெரிய பள்ளம் தோளரே உக்கால என்ன ஆளை காணவில்லை ஸ்டார்ட் ஆகவில்லையே என்ன சார் பள்ளத்துல மாட்டி ஆஃப் ஆயிருச்சா ஆமாம் தோளரே நான் ஹெல்ப் பண்ற வாங்க நான் மெக்கானிக் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கவா ஆ சரிங்க தோளரே ஒரு 50 ரூபாய் மட்டும் கொடுங்க வாங்கிக்குங்க ஸ்டார்ட் ஆச்சு சார் நன்றி தோளரே உங்களை மாதிரி மனிதர்கள் இருப்பதால் தான் தமிழ்நாடு முன்னே செல்கிறது சரி ஏன் இந்த பக்கம் வந்தீங்க ஒரு நாதாரி போய் தான் தோளரே இங்கிட்டு வர வச்சிட்டான் சரி 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 கோபடா கோபடா காசு வா ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கான் ஆ டேய் மச்சான் அந்த பக்கம் வேற யாரும் வரலையடா ஒரு பேக் அமுச்சுட்டேன் ஆ நீ அமுச்ச ஒரே ஒரு பேக் தான் வந்தான் அவன்ட்ட வசூல் பண்ணிட்டேன் ஐநூறுரூவா கொடுத்துட்டு சில்லற கூட வாங்காம போயிட்டான்டா நான் இந்த பக்கம் டேய் இங்க ஒரு வண்டி வந்திருக்கு அனுப்பிச்சு வரேன் சார் இந்த பக்கமே போங்க சார் இங்க தான் தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா ஆளே முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கு சார் போங்க உன்ன மாதிரி ஆள் நல்ல தாண்டா தமிழ்நாடு பின்னாலேயே போகுது நின்றா தடுப்பூசி போடாதவர்களுக்கு மதுக்கடையில் அனுமதி இல்லை என அரசு அறிவித்துள்ளது சுந்தர் தடுப்பூசி போட்டிருக்கான் அவனை விட்டு சரக்கு வாங்கிக்குவோம் கொரோனா தடுப்பூசி போடாதவர்களை திரையரங்குக்குள் அனுமதிக்க கூடாது என அரசு அறிவித்துள்ளது நம்ம தான் ஓடிடியில் படம் பார்க்குறோமே அப்புறம் என்ன கவலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தடுப்பூசி போடாதவர்கள் வெளியே நடமாட தடை விதிக்கப்பட்டுள்ளது போட்டிருக்கா டூத் பேஸ்ட்ல உப்பு போட்டிருக்கான்னு கம்பெனிக்காரனுக்கு தான் சத்தியம் வேக்சின் போட்டுக்கியா போடல சார் உள்ள போ சார் என் வீட்டு வாசல்ல இருந்து பல்லு வளக்குறக்கு நீங்க என்ன சார் உள்ள போ சொல்றதே யோ நீ வெளியில வந்தா உன் மூச்சு காத்து காத்துல போறவீங்களா உள்ள போ சரி நான் பாத்ரூம் போறேன் பாத்ரூம் போக கூடாது உள்ள பாத்ரூம் தான் போ நீ அடக்கிட்ட உட்காரு ஆமா சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார் உள்ள போ இல்ல ஊசிய போடு உள்ள போ இல்ல ஊசிய போடு உள்ள போ இல்ல ஊசிய போய்டாங்க போல இருக்கு உள்ள போ சார் பால் பாக்கெட் மட்டும் எடுத்துக்கிறேன் சார் உள்ள போ இல்ல ஊசிய போடு உள்ள போ இல்ல ஊசிய போடு உள்ள போ அப்பாடா அண்ணே கொய்யா பழங்களோ 50 ரூபாயா ஒரு கிலோ போடுங்க சார் இவருக்கு பழம் தராதீங்க இவர் தடுப்பூசி போடல சார் பழம் மட்டும் வாங்கிக்கிறேன் சார் உள்ள போ இல்ல ஊசிய போடு உள்ள போ இல்ல ஊசிய போடு உள்ள மாஸ்க் போடுவோம் அப்பதான் யாராலயும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது நிம்மதியா ரோட்ல நடமாட முடியலையே எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு போற மாதிரியே இருக்கு ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ மாறு வேஷத்துல சுத்திரம் பாத்தீங்களா சார் ஏன் சார் மாஸ்க் போறதெல்லாம் உங்க ஊர்ல மாறு வேஷமா சார் ஒரு ஜனநாயக நாட்டுல நான் சுதந்திரமா நடமாட கூடாதா சார் ரொம்ப பேசுறான் உன தூக்குங்க நாமளே போய் தடுப்பூசி போடுங்க சார் தூக்குங்க சார் 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 சொன்னா கேளுங்க சார் சார் வேணாம் சார் 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 ப்ளீஸ் சார் கனவா மொத போய் தடுப்பூசி போடுறோம் வெல்கம் சார் வெல்கம் சார் ஹேங்கர் பார்க்கிங் போடலாமா சார் சார் வேலை பார்க்கிங் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது என்ன சார் ஹேங்கர் பார்க்கிங் இல்லை சார் இப்போ மலையில் அப்படியே வண்டி நீச்சல் அடிச்சே வந்திருக்கோம் சைலன்ஸ் எல்லாம் தண்ணி ஏறி இருக்கும் நீங்கள் வர்ற வரைக்கும் வண்டியை கைத்த கட்டி தலைகளாக தொங்க விட்டுருப்போம் சார் ரிசப்ஷன் முடிச்சு போகும்போது நீங்கள் நிம்மதியை எடுத்துகிட்டு போகலாம்ல சூப்பர் சார் சூப்பர் 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 பார்த்துங்க ஆ தேங்க்யூ சார் ஏ தம்பி அந்த வண்டி எடுத்து கட்டி விடுறா என்ன ரொமான்ஸ் பத்தலை இங்கே பாரு இங்கே பாரு கேமரா இப்படி பாரு போயா
சரி நீ ரொமான்ஸ் பண்ணுங்க அப்படி கீழ இருந்து என்ன பண்ற மேரேஜ் ரிசப்ஷன் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நைட்டா நான் அப்புறம் மச்சான் இல்ல இல்ல ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் நடக்குது சார் உங்க மாதிரி ஒருத்தர் கீழ பாத்து சார் அது எங்க அண்ணன் ராமன் நான் லட்சுமண் ட்வின்ஸ் ஓகே ஓகே போட்டோ எடுக்கலாமா வாங்க எடுங்க இப்போ நார்மல் போட்டோ ஹலோ ஹலோ ரெடி யாரா பாரு ஸ்மைல் சாப்பாடு என்ன பூமரங்க இந்த பக்கம் என்னடா சொன்ன என்ன இந்த பக்கம் கேட்டேன் அம்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன்டா தள்ளி உட்காருங்கடா பெரிய பெரிய மனுஷன் வந்திருக்க தள்ளி போ ஏமாமா எப்பவும் கீழேயே இருப்ப மேல எட்டி கூட பார்க்க மாட்டேன் இப்ப என்ன திடீர்னு இந்த பக்கம் அது ஒண்ணு அது ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி வயசானவனுக்கு சாவு கண்ணுக்கு தெரியும் சொல்லுவாங்க அதான் நம்மளால கடைசியா பாத்துட்டு போலாம்னு வந்துக்கிறேன் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன்டா ஆமா எங்கடா என் தங்கச்சியை காணா இப்பதான் அம்மா வெளியே போச்சு மாமா நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் இருக்கட்டும் இருக்கட்டும்டா மாமா நான் மோர் எடுத்துட்டு வரேன் பரவாயில்ல இருங்கடா அட சொன்னா எடுத்துட்டு வரேன் மாமா ஏண்டா நீங்கெல்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடி என் தங்கச்சி இந்த வீட்டை கட்டி கொடுத்தவன்டா அவன் எங்கெங்க என்னென்ன வச்சிருப்பான் எனக்கு தெரியாதா பெருசா பொத்துக்கிட்டு வராங்க நான் போய் எடுத்து இருமா நான் போய் எடுத்துட்டு வரேன் பெரிய மனசு சொல்லிக்கிட்டே இருக்கான் வா மிதிச்சு போடு ராஸ்கல்ஸ் இங்கே மாத்தாடி மாமா குடிச்சாச்சா ஆ குடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சரிடா போயிட்டு வரவா என்ன மாமா அடியில் தொங்குது எல்லாம் வயசானா வர்ற பிரச்சனைடா உங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் அடியே வரதா காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னங்க காசே இல்லன்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஏண்டி என்ன காய்கறி கூட வாங்குற வக்கல மாத்திறேன் இல்லங்க தக்காளி எல்லாம் விலை ஜாஸ்தி அதா எப்படி வாங்கிட்டு வந்தீங்க பூமர் மாமா என்னடா இல்ல மாமா மொத்த வெங்காய தக்காளி அமுக்கிட்டு வந்தீங்களமா அத அம்மா சமைக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காய் வாங்கிட்டு சொன்னாங்க அத்தை அத்தை ரொம்ப நன்றி மாப்ள இனிமே ஏதாவது சம்பவம் நடந்து நமக்கு லீவ் விட்டாதான் உண்டு போல இருக்கு கண்ணா தல கால் மீ ஒமிக்ரான் 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம தர்ஸ்டி க்ரோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க என் கூட சாட் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க சாட் பண்ணலாம்